ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வீல்செக் சேனல். ஆல்ரெடி போர்டில் பார்த்துருப்பீங்க, என்எஸ்டிஎல். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட இந்தியாவில் பேன் கார்டு, பேன் கார்டுன்றது கம்பல்சரி தெரியும். ஒரு நார்மலாக இப்போ வந்து சப்போஸ் மைனர் மேஜர் இந்த மாதிரி எந்த இஷ்யூஸ் இல்லாமல் எல்லாருமே ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண அப்படின்னா கம்பல்சரி பேன் கார்டு அப்படின்றது வந்துருச்சு. கண்டிப்பாக இந்த பேன் கார்டு அப்படின்றது இன்னும் வந்து நம்ம லைஃப் டைம் வந்து கண்டினியூஸாக ட்ராவல் ஆக போகுது நம்மளோட. ஏன்னா இந்த பேன் நம்பர்ன்றது பெர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர். கண்டிப்பாக நம்ம ஒரு எப்போ நம்ம இந்த பேன் கார்டு ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, நம்மளோட எடுத்ததுலேருந்து நம்ம இறப்பு வரைக்கும் கண்டிப்பாக இந்த ஒரே நம்பர் தான். இதான் இந்த பெர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர் சொல்லுவோம். இந்த பேன் கார்டு எடுக்கிறதுக்கு ஒன்லி ஃபார் இந்தியாவில் ரெண்டே ரெண்டு டிஸ்ட்ரிபியூஷன் தான் இருக்காங்க. அந்த ரெண்டே ரெண்டு கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா என்எஸ்டிஎல் ப்ரைவேட் லிமிடெடு, அதுக்கடுத்து யூடிஐ. இவங்க ரெண்டு பேர் தான் நம்மளோட இந்தியா லெவலில், இந்தியா லெவலில் மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய அதர் கண்ட்ரிஸ்க்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சர்வீஸு. அந்த ஒரு ரெண்டு கம்பெனியில் நம்ம வந்து ஒரு என்எஸ்டிஎல்ல ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர். டிஸ்ட்ரிபியூட்டர் மீன்ஸ் என்னென்னா, இப்போ நம்ம வந்து திண்டுக்கல்லுக்கும் அண்ட் மதுரை இந்த ரெண்டு ஊருக்குமே நம்ம ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்திருக்கோம். இந்த டிஸ்ட்ரிபியூட்டரில் என்ன அப்படின்னா, இப்போ நார்மலாக வந்து பேன் கார்டு மினிமம் வந்து உங்களுக்கு தெரியும், உங்கள் ஊரில் மினிமம் ஒரு 150 ரூபா, 200 ரூபா, 250 ரூபா, 300 ரூபா, 350 ரூபா, இந்த மாதிரி ஒவ்வொரு சிட்டி ப்ளஸ் உங்களோட அந்த பொசிஷன். சிலர் வந்து இமீடியட் பேன் கார்டு கேட்பீங்க, இல்லை உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணிவிட்டு 1 வீக் 10 டேஸ் அந்த மாதிரி வெயிட் பண்ணி வாங்குவீங்க. அதுக்கு தகுந்தாப்பில் நிறைய சார்ஜஸ் பண்ணுறாங்க. பட் இதுக்கு நம்ம வந்து என்எஸ்டிஎலுக்குன்னு கட்டுற பணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 107 ரூபா. இதான் வந்து நம்ம ப்ராப்பராக கட்டுற பணம். இன்னொன்று, இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா பேப்பர்லெஸ், ஆக்சுவலாக இப்போ லாஸ்ட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு ப்ரீவியஸ் ஒரு 1 இயர் முன்னுக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக ஒரு பேன் கார்டு வாங்கினா கண்டிப்பாக ஒரு 2 ஃபோட்டோஸ் இருக்கணும், உங்களோட சிக்னேச்சர் இருக்கணும், ப்ளஸ் அதுக்குன்னு ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்மில் ஃபில்லப் பண்ணி நம்ம சைன் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் கம்பெனிக்கு, அந்த என்எஸ்டிஎல் கம்பெனிக்கு அனுப்பிச்சா தான் உங்களுக்கு மினிமம் ஒரு 1 வீக் டு 10 டேஸில் பேன் கார்டு உங்களோட வீட்டுக்கே வரும். இப்படி இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பேப்பர்லெஸ், ஆக்சுவலாக என்னென்னா இந்த ஒரு பேப்பர்லெஸில் என்னென்னா பேப்பர் எதுவுமே தேவையில்லை, உங்களோட ஆதார் நம்பர் ப்ளஸ் ஆதார் நம்பருக்கு உரிய ஃபோன் நம்பர், இந்த ரெண்டு மட்டும் இருந்தால் போதும் உங்களோட பேன் கார்டாக அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம். ஏன்னா இந்த இதுக்கு ஃபில்லப் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்கள் நார்மலாக வந்து எடுக்கிற பேன் கார்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோத்தையும் கொடுக்கணும், உங்கள் பேர், உங்கள் அட்ரஸு, உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட மெயில் ஐடி, ப்ளஸ் உங்களோட ஃபோட்டோ ஸ்கேனிங், இந்த மாதிரி எவ்வரி திங் கொடுத்துட்டு ப்ளஸ் நீங்கள் அதை மற்றளோட ஃபைல்ஸ் எல்லாம், அப்போ உங்களை ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணும், சைனை ஸ்கேன் பண்ணும், இந்த மாதிரி பண்ணி அப்லோட் பண்ணுறதெல்லாம் இல்லாமல் இது அப்லோட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஃபியூ ஸ்டெப்ஸு. இதில் சொல்லணும் அப்படின்னா உங்களோட ஆதார் நம்பர் கொடுக்க போகிறீங்க ஃபஸ்ட் ஒன்று, அதுக்கடுத்து உங்களோட பேர், அதுக்கடுத்து நீங்கள் வந்து ஸ்ரீமதியா, செல்வியா, குமாரியா அந்த மாதிரி இந்த நேம் ஆப்ஷன் மட்டும் கொடுக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபாதர் நேம், மதர் நேம், இது மட்டும்தான் அந்த டீட்டெயில்ஸை கொடுக்க போகிறீங்க. ஆட்டோமேட்டிக்காக மற்ற டேட்டாஸ் எல்லாமே நம்மளோட ஆதார் கார்டை பேஸ் பண்ணி எல்லாமே எடுத்துக்கிறாங்க. கடைசியாக மட்டும் உங்களோட லொக்கேஷன், எந்த லொக்கேஷன் மட்டும் கேட்கும், உங்களோட வார்டு நம்பர் தெரிஞ்சு அப்படின்னா நீ வார்டு போகலாம், இல்லைனா காமனாக மதுரை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வித்தின் 2 ஹவர்ஸ்க்குள்ளே, இது நான் 2 ஹவர்ஸ்ன்றது மேக்ஸிமம் டைம் சொல்கிறேன், வித்தின் 10 to 15 மினிட்ஸ்லேயே வந்துடும். மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் எந்த ஒரு மெயில் ஐடி கொடுத்துக்கிறீங்களோ அந்த ஒரு மெயில் ஐடிக்கு இமீடியட்டாக பேன் கார்டு வந்துடும். ஏன்னா நிறைய பேர் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டக்குன்னு இன்றைக்கி பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண நினைப்பீங்க, ஜஸ்ட்டு போகிறப்போ உங்களுக்கு பேன் கார்டு இருக்காது. இமீடியட்டாக பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஆப்ஷன், ப்ளஸ் வந்து ஒரு பாஸ்போர்ட் எடுக்கணும், இல்லை நீங்கள் வந்து ஏதாச்சும் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்படின்னா இமீடியட்டாக பேன் கார்டு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஒரு ஆப்ஷனுக்கான ஒரு டீலர்ஷிப் பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்துருக்கோம், நம்ம கீழே இந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நம்ம மினிமம் ஒரு அமௌண்ட்டு வந்து பே பண்ணி என்எஸ்டிஎல்ல டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துருக்கோம். நமக்கு கீழே டீலர்ஸ், ஒரு சின்ன சின்ன டீலர்ஸ், இப்போ ஜெராக்ஸ் கடை வச்சுருக்கோம்லாம் இருக்கணும், இல்லை நார்மலாக ஒரு பலசரக்கு கடை, இல்லை வந்து ஒரு ஃபேன்சி ஸ்டோர், இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கடைகள், என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயினாக வந்து ஒரு ஃபுல் டைம் பிஸ்னஸ் இருக்காது. மேக்ஸிமம் நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுவீங்க. மித்த டயத்தில் ஃப்ரீயாக இருக்க டயத்தில் இதுக்கான நீங்கள் பேன் கார்டு ஒர்க்கிங் பண்ணலாம். அதுக்கான ட்ரைனிங்ஸும் நம்மளே கொடுத்துருவோம். இதுக்கான டீலர்ஷிப்பு நம்ம வந்து திண்டுக்கல்லுக்கும் மதுரைக்கும் கொடுக்குறோம். கண்டிப்பாக வேணுன்றவங்க தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் தரேன். இந்த பிஸ்னஸ் சம்மந்தமான எந்த என்கொயரிஸ்னாலும் நம்மகிட்ட கொடுக்கலாம். நம்மளே வந்து இதுக்கு ப்ராப்பராக வந்து நம்ம என்எஸ்டிஎல்லே நம்மளுக்கு ஒரு ஐடி வாங்கி கொடுத்து அதுக்கான எப்படி இதை ஃபில் பண்ணணும், எப்படி உங்களுக்கு பேன் கார்டு வரும்ன்ற எவ்வளத்தையும் ட்ரைனிங் கொடுத்து உங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பை பண்ணித்தரோம். கண்டிப்பாக மினிமம் 5000 ரூபாய் அதிகம், அந்த 5000 ரூபாய்க்கு உள்ளேயே உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க வருமானம் வர மாதிரி. ஏன்னா இது வந்து பேன் கார்டு அப்படின்றது கண்டிப்பாக எப்போயுமே நிப்பாட்ட போகிறதில்ல,
ஏன்னா ஒரு சில ஸ்கீம்லாம் இருக்கும், அப்புறம் மாற்றுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்காது. பேன் கார்டை பொறுத்த வரைக்கும் லைஃப் டைம், நம்ம இருந்தாலும் இல்லாட்டி அடுத்தடுத்த அடுத்தடுத்த ஜென்ரேஷனாலையும் இப்போ நீங்கள் ஒரு ஐடி வாங்கினீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் உங்களோட குழந்தைங்க உங்களோட பேரண்ட் இந்த மாதிரி எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பெர்மனன்ட் ஐடி கொடுக்குறாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு வாய்ப்பை கண்டிப்பாக நழுவ விடாதீங்க. உங்களுக்கும் சப்போஸ் பிஸ்னஸ் பண்ணி சின்னதாக சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு இதில் ஜாயின் பண்ணுங்கள். இதை பற்றியான எல்லா டீட்டெயில்ஸும் வேணுன்றது தாராளமாக என்கிட்ட கேளுங்க. இது மாதிரி நிறைய தொழில் சம்பந்தமான விஷயங்கள் நம்மளோட வேல்ஸ் டிவி, வேல்ஸ் ட்ரேடர்ஸ், வேல்ஸ் எல்இடி டிவி, இது மூணுலேயுமே அப்பப்போ கொடுக்குறோம். உங்களுக்கு பிஸ்னஸ் வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குறோம். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.